ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை ஆன்மீக தகவல் பகுதியூடாக சக்தி டிவி நேர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சிந்திச்சிருக்கிறேன். நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயமாக, நீங்கள் எதிர்பார்த்த விஷயமாக, அல்லது நீங்கள் என்னிட்ட கேட்க வேண்டும் என்று நினைத்த விஷயமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் இன்றைய தினம் பண கஷ்டம் நீங்குவதற்கு, பணத்தினால் ஏற்பட்ட கஷ்டம் நீங்குவதற்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். பண கஷ்டம் என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வகையான கஷ்டம். சாதாரண மனிதனுக்கு 1000 ரூபா, 10000 ரூபா இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும். கொஞ்சம் வசதி உள்ளவனுக்கு 5 லட்சம், 10 லட்சம் என்று பண கஷ்டங்கள் ஏற்படும். இன்னும் பெரிய பணக்காரனாக இருப்பதற்கு கோடிக்கணக்கிலே நஷ்டங்கள், கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எந்த தரத்தில் இருந்தாலும் அந்தந்த தரத்தில் உள்ளவனுக்கு அந்தந்த தரத்தில், சில பேருக்கு 1000 ரூபா கஷ்டம், சில பேருக்கு 10000 ரூபா கஷ்டம், சில பேருக்கு 1 லட்சம், 10 லட்சம், கோடிக்கணக்கிலையும் பண கஷ்டங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த நிலையில் இருந்தாலும் எவனும் எனக்கு போதும், என்னட்ட பணம் இருக்குது, எனக்கு பணத்தினால் எந்த கஷ்டமும் இல்லை என்று திருப்தி அடையக்கூடியவர்கள் இந்த பூமியிலே மிகச்சிலர், இல்லைன்னு சொல்லலை, மிகச்சிலர் இருக்கின்றார்கள். மற்ற எல்லாருக்கும் பண கஷ்டம் இருந்து கொண்டே போகுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நிலைமை, உலகத்தின் பொருளாதார நிலைமை, எங்கள் நாட்டின் பொருளாதார நிலைமை எல்லாம் பண கஷ்டத்தை அதிகப்படுத்துவதை, இந்த நிலைமையெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருந்தது, இப்போ நிலைமை வேறு மோசமாக இருக்கக்குள்ளே இருக்கிற கஷ்டம் இன்னும் அதிகமாக ஏற்படுவதற்கு கஷ்டம், பலவிதமான கஷ்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால் சம்பாதிக்க முடியவில்லையே, இது ஒரு வகையான கஷ்டம். நிறைய சம்பாதிக்கின்றேன், என்னால் சேர்த்து வைக்க முடியவில்லையே, இது ஒரு வகையான கஷ்டம். என்ன முயற்சி எடுத்தாலும் என்னுடைய கைக்கு பணம் வரவில்லையே, இது ஒரு வகையான கஷ்டம். வரவுக்கு மீறி செலவு செய்து கொண்டே இருக்கு, வரவுக்கு மீறி செலவு, வரவுக்கு மீறி செலவு போய்கொண்டே இருக்குது, இது ஒரு வகையான கஷ்டம். வீடு கட்ட தொடங்கிட்டேன், பிரச்சனையாக போச்சு, இது ஒரு வகையான கஷ்டம். வாகனத்தை வாங்கிட்டேன், காசு கட்ட முடியலை, இது ஒரு வகையான கஷ்டம். பிள்ளைகளை பெரிய பாடசாலை, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், மாதம் மாதம் காசு கட்டலை, அது ஒரு வகையான கஷ்டம். பிள்ளைகளை கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன், வெளிநாட்டுக்கு என்னால் காசு அனுப்ப முடியலை, இது ஒரு வகையான கஷ்டம். மருத்துவத்தில் நான் உடல் ரீதியாக நோயாளியாக கஷ்டப்பட்டு போனேன், எனக்கு பணம் செலவழிக்க முடியலை, அல்லது என்னுடைய பணம் பூராக என்னுடைய வருத்தத்தை நோய்க்காகவே, நோய்களை நீங்குவதற்காகவே செலவழிக்கின்றேன், இது ஒரு வகையான கஷ்டம். எவ்வளவு பணம் வந்தாலும் போதாது என்கின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளவு காசு வந்தாலும் இது காணுமென்ற திருப்தி இல்லை, போதாது என்கின்ற எண்ணே வரும். கடன் பிரச்சனையில் நிறைய பேர் இருக்கின்றனர். அதாவது பணம் வாரது செலவழிக்கிறது இதோட பக்கம் இருந்தாலும் கடன் பிரச்சனை, என்னால் கடனில் இருந்து மீளவே முடியவில்லை, ஒன்று மாறி ஒன்று, ஒன்று முடிய ஒன்று, ஒன்று முடிய ஒன்று, கடன் மாறிக்கொண்டே இருக்குது. நான் உழைக்கிற வருமானம் பூராக கடன் கட்டுவதற்கே சரியாக இருக்கின்றது, அப்போ எப்படி ஐயா நான் சேமிக்கிறது? இன்னொருத்தர் சொல்கிறேன், எனக்கு வருது ஐயா காசு, நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், வட்டி கட்டுறதுக்குத்தான் என்னுடைய வருமானம் போதுமே ஒழிய கடனை அடைக்க போதவில்லை, இது மிக மோசமான நிலைமை. வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி என்று காசை கட்டி கொண்டு இருக்கிறேன் ஐயா, கடனை அடைக்க முடியலைன்னு சில பேர், கடனை அடைக்கிறதுக்குத்தான் கணக்காக இருக்குது ஐயா காசு, சேமிக்க முடியலைன்னு சில பேர், இவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன் ஐயா, நான் வாங்கி செலவழித்தாலும் பரவாயில்லை, கஷ்டப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, நான் எதுவுமே செய்யலை ஐயா, அவர்கிட்ட 5 லட்சத்தை வாங்கி இவருக்கு கொடுத்தேன், இவன் கொடுக்க மாட்டான்னா அவன் என்ன பிடிச்சிட்டான், அந்த 5 லட்சத்தை நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன், இன்னொருத்தருக்கு உதவி செய்ய போய் நான் பண கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டேன் ஐயா, இன்னொருத்தனுக்கு நல்லது செய்ய போய் நான் துன்பத்தில் விழுந்துட்டேன், இது ஒரு வகையான பண கஷ்டம். இந்த பண கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க, இது எந்த வகையான கஷ்டமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும்,
உழைப்பு குறைவாக இருக்கட்டும், வருமானம் குறைவாக இருக்கட்டும், வட்டி கட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் கட்ட வேண்டிய பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இத்தனை பிரச்சனை, யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சில பேர் சொல்லுவீங்களா, ஐயா நீங்கள் சொன்ன அத்துணை பிரச்சனையும் எனக்கு இருக்குது ஐயா, நீங்கள் சொன்னதில் பாதி பிரச்சனை எனக்கு இருக்கு ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது ஐயா என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வணங்க வேண்டிய தெய்வம், சரி ஐயா, இந்த கஷ்டத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் எது? சாட்சாத் முருகப்பெருமான். முருகன்தான் இந்த பண கஷ்டம். லட்சுமி வழிபாடு என்பது வேறு, அது வேறு விதமான வழிபாடு. இந்த பணத்தை பெருக்குவதற்கு சேமிக்கிறதுக்கெல்லாம் லட்சுமியை கும்பிடும். இந்த பண பிரச்சனை, பணத்தினால் கஷ்டம் உடையவர்கள், பிரச்சனை உடையவர்கள், அல்லல் உடையவர்கள், துயர் உடையவர்கள், பணத்தினால் துன்பப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தெய்வம் முருகன் வழிபாடு. சாட்சாத் அந்த ஆறுமுகன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், வள்ளியோடும் தேவசேனாவோடும் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரைத்தான் நீங்கள் பண கஷ்டத்திற்காக வழிபட வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அவர்தான். இப்போ என்ன சொல்கிறேன்னா, எங்கேயாவது முருகன் தான் கடந்திருக்கும் தெய்வம், சிக்கல் சிங்கார வேலனண்டே இருக்கார், கடனை தீர்க்கக்கூடிய தெய்வம் முருகன், லட்சுமி அல்ல. லட்சுமி வழிபாடு வேறு விதமானது, அதை நான் நிறைய சொல்லியிருக்கேன். பண பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம், கடனை தீர்க்கக்கூடிய தெய்வம், பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய தெய்வம் முருகன். ரெண்டுக்கும் வித்தியாசம், லட்சுமி வழிபாட்டுக்கும் முருகன் வழிபாட்டுக்கும். இந்த மாதிரி இருந்தால் முருகன் தான் கடன் தீர்க்கிறது. வள்ளி தேவசேனையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு செல்லுங்கோ. எப்போ போகணும்? திங்கக்கிழமை, சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை போய், ஒன்று காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி, அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி, ஏதாவது ஒரு மணித்தியாலம் 1 மணி நேரம், பின்னேரம் 6 to 7 அல்லது காலை 6 to 7, ரெண்டில் ஒரு நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போய் பசும் நெய்யில் தீபம் ஏற்றி, ஒரு நல்ல நெய், அதாவது இந்த கடைகளில் விற்கிற லோக்கல் நெய்களை வாங்காதீங்க, நல்ல நெய், சுத்தமான பசும்பாலில் தயாரித்த சுத்தமான, நாங்கள் இந்த நெய்யை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யாக இருக்கணும், சுத்தமான பசு நெய்யில் முருகப்பெருமானுக்கு முன்னுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே அல்லது பின்னேரம் 6 மணி to 7 மணி ஒரு திங்கக்கிழமை தீபத்தை ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீம் சரவண பவ, இந்த மந்திரத்தை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஓம் ஸ்ரீம் சரவண பவ, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சரவண பவ, இந்த மந்திரத்தை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, 27 திங்கக்கிழமை இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போய் காலையில் 6 to 7 பின்னேரம் 6 to 7 தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னுக்கு உட்கார்ந்து அமைதியாக 1 மணி நேரம் ஓம் ஸ்ரீம் சரவண பவ எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓம் எந்த மந்திரம் சொன்னாலும் ஓம், ஸ்ரீம்ன்றது லட்சுமி பொருளாதாரத்தை குறிக்கிற மந்திரம், சரவண பவ முருகனுடைய மந்திரம், ஓம் ஸ்ரீம் சரவண பவ, இந்த மூன்றையும் சேர்த்து 1 மணித்தியாலம் திங்கக்கிழமை நெய்த்தீபத்துக்கு முன்னுக்கு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியருக்கு முன்னுக்கு இருந்து சொல்லி வந்தால், 27 திங்கக்கிழமை இதை போல் செய்து வந்தால் உங்களுடைய பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, பணத்தினால் வரக்கூடிய துன்பம், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குவதை நீங்கள் அனுபவத்தில் உணருவீர்கள். நீங்கள் பயத்தோடு செய்யணும், பக்தியோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். இது ஒரு விஷயம், பணம் வீட்டில் செய்யலாம். இது சரி, எங்களுக்கு கோயிலுக்கு போகலாத ஐயா, வீட்டில் கோயில் இல்லை, கோயில் பக்கத்தில் இல்லைண்டா, வீட்டிலையாவது ஒரு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் தெய்வத்தை, ஒரு முருகன் படத்தை வீட்டில் வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னுக்கிருந்து ஓம் ஸ்ரீம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லிவாங்க. 1 மணித்தியாலம் இருந்து சொல்லணும், பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட முருகன் படத்துக்கு முன்னுக்கு வீட்டில், வள்ளி தேவசேனா சமேத முருகன் படத்தை வீட்டில் வச்சும் இதை நீங்கள் செய்யலாம். இப்போ கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை தீர்க்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், சில குழந்தைகள் வீட்டில் குழப்படியாக இருக்கும், முரட்டுத்தனமுடைய குழப்படி, முரட்டுத்தனம்னா தெரியும், சின்ன பிள்ளையாக இருக்கிறக்குள்ள அது சின்ன பிள்ளையாண்டு வித்துடலாம், ஓரளவு வளர்ந்து வரைக்குள்ள ஒரு 10-12 வயசு வரைக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் முரட்டுத்தனமாக இருந்தால், முரடர்களாக இருந்தால்,
இல்லாட்டி பிற்காலத்தில் இவர்கள் கெட்டுப்போய் ஒன்று விடுவார்கள் என்று நினைச்சா இந்த பிள்ளைகளை ஓம் ஹரி நாராயணாய நமக, ஓம் ஹரி நாராயணாய நமக, இதை 9 தரம் வாயால் சொல்ல சொல்லுங்க, கொப்பியில் எழுதி வந்தால் இந்த முரட்டுத்தனமான பிள்ளைகள் பிற்காலத்தில் தீயவர்கள் இல்லாமல் நல்லவர்களாக வருவார் என்று சொல்லிக்கொண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.